புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். மனிதர்கள் பிறப்பு இறப்பு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுதான் வந்து வாழ்க்கையில் பிறக்கிறோம். வாழ்க்கையில் வந்து இது விஷயம் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு எல்லாம் நடந்துட்டுருக்கு, போட்டி போட்டுட்ருக்கோம். இதையெல்லாம் தாண்டி கிராமங்கள் அப்படின்ற ஒரு சில இடங்களில் இன்றளவும் இவரை நம்ம ஏன் இழந்தோம், அவர் ஏன் இப்போ நம்ம இடையே இல்லை அப்படின்ற காரணம் கூட தெரியாத இழப்புகள் அப்படின்றது இன்றைக்கும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரே கொள்கையோடு நிறைய நபர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். வாழ்க்கையில் வந்து கடவுளை நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள், பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் யார் அப்படின்னா மருத்துவர்கள் தான். அப்படிப்பட்ட மருத்துவத்துறையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அதுவும் எல்லாருக்குமே சொல்ல முடியாத ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தாருங்க இறந்து போயிட்டாரு, என்ன நோயினே தெரியல அப்படின்னு இருந்த காலத்திலிருந்து இப்போ அந்த நோய் புற்றுநோய் அப்படின்னு அறியப்பட்ட இந்த காலம் வரைக்கும் இந்த நோய்க்கான சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு பயமும் அச்சமும் போகணுமா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்துட்டு இருக்கு. அந்த தயக்கத்தை அந்த தடையை வந்து தகர் தெரியணும் அப்படின்றதுக்காகவே இங்கே வந்திருக்கிறார் திரு டாக்டர் ஐயப்பன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர், அவருடைய வாழ்க்கை பயணம் இதை கேட்டு நிச்சயமா இன்றைக்கு அவர் என்ன விழிப்புணர்வை கொடுக்க போறாரு அப்படிங்கறதோடு நம்ம வந்து தொடரலாம் அவரோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. ஸோ நான் கிராமத்தில் இருந்து ஆரம்பித்ததுக்கான காரணம் இன்றைக்குமே வந்து நிறைய பேர் எப்படி அவன் என்னை விட்டு போனானே தெரியல, இந்த நோய் எப்படி வந்ததுன்னே தெரியல, என்னன்னே தெரியல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்புன்ற வார்த்தையை கேட்கவே நிறைய பேருக்கு பயமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் அதற்கான காரணம் அதற்கான விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் மட்டும்தான். இந்த துறையை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சதைக்கே முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சுருக்கமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். எங்கள் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற அந்த ஊர்லேருந்து வந்திருக்காருமா, அது பக்கத்தில் ஒரு கிராமம் ராமலிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர். இப்போ அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் இருந்தோம். கோயம்புத்தூரில் தான் என்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கே 12th முடிச்சுட்டு 1984 ஐ காட் அட்மிஷன் இதில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS ஜாயின் பண்ணப்போ. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஜென்ரல் சர்ஜரியும் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் லக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிகிரி முடிக்கிறப்ப அடுத்த டிகிரி கிடச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதேமாதிரியாக கேன்சர் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்படி அப்படின்னா அப்பாவுடைய அம்மா, அதாவது என்னுடைய பாட்டி வந்து அவங்க வந்து ஷி ஹேட் ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய். அவங்க வந்து ரொம்ப அந்த டொபாக்கோ இருக்கு இல்லையா, புகையிலை சாப்பிட்றது. அது வந்து கிராமத்தில் இருந்ததுனால அவங்களுடைய பழக்கம் வந்து புகையிலை பழக்கம் ஜாஸ்தி. அந்த புகையிலை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாய் புற்றுநோய் வந்து அதில் தான் அவங்க இறந்தாங்க. அது வந்து நான் 10th படிக்கிறப்ப அந்த இது. ஸோ அப்போலேருந்தே முதலியே டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது கூட வந்து கேன்சருக்கு நம்மளும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணணும் ஒரு அப்போ காலகட்டத்தில் வந்து அது ஒரு சின்ன ஆசை மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் மெடிசன் வந்து கிடச்சதுனாலையும் அதுக்கப்புறம் சர்ஜரி அந்த ஃபீல்டு கிடச்சதுனாலையும் எஸ் வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. அதை வந்து நம்மளுடைய இந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபேமிலி ஆகட்டும் அப்பா அம்மாவில் ஆகட்டும் அதே மாதிரியாக கடவுள் கிருப்பையும் இருந்தனால ஹார்ட் ஒர்க் கூட இட் வாஸ் தேர் எவ்ரி திங் புட் டுகெதர். ஐ திங்க் என்னால் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கும் கிடச்சிது, அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரி கிடச்சிது. இங்கே கேன்சர் இன்ஸ்டியூட் அடையார் சென்னையில் தான் நான் வந்து அப்போ பண்ணது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 இயர்ஸ் கன்சல்டண்ட் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியில் ஃப்ரீலான்ஸ் ப்ராக்டிசிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போலோ ஸ்பெஷாலிட்டியில் ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். இப்போ ஒரு சில டிசீஸ் இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு நீண்ட ஆயுள் வாழ முடியும், அந்த மாதிரி நிறைய நோய்களோடு நிறைய பேர் வாழ முடியும். ஆனால் புற்றுநோயின்றது கண்டிப்பாக வந்து இன்னிக்கா நாளைக்கா அடுத்த வருஷமானதே தெரியாது. அப்படின்னும்போது அது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அவரை காப்பாற்றிடலாம்னு நம்ம நினைப்போம், ஆனால் நம்மளுடைய நினைப்பு வந்து தவறாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இவ்வளோ ரிஸ்கியான ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக போய் எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணணும்னு உறுதியாக தான் இருந்தீங்களா இல்லை ஆப்ஷன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? இப்போ சொன்னால் வந்து அது என்ன இப்போ எல்லாம் அச்சீவ் பண்ண பிறகு சொன்ன மாதிரியாக இருக்கும். ஆப்ஷன்ஸ்னு ஒன்றுமே வைக்கலம்மா. அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான் பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ காலகட்டம் மாதிரி அப்போ கிடையாது. அப்போ வந்து என்னென்னா இருந்தது வந்து 2-3 ப்ரொஃபஷன் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், அப்புறம் சர்ஜன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் தான் அதுதான் போ அந்த ஃபீல்டு தான் போகணும்னு ஆசைப்பட்டது. வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. லக்கும் இருக்கணும் கூட ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்ரி திங் புட் டுகெதர். பட் இதில் நீ கேட்ட மாதிரியாக சி இதில் வந்து நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறோம், 10 பேஷண்ட் வைத்தியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன், டெஃபினட்டாக 2-3 பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. அதில் வந்து வர்றப்பே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் வியாதியில் வர்றாங்க.
ஆனால் சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சேருவாங்க. அந்த பேஷண்ட்ஸுக்கு நல்லா அறிவுரை சொல்லி அவங்களுக்கு வைத்தியம் கொடுத்தோன்னா அவங்கள காப்பாற்ற முடியுது. அண்ட் தாட் அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள காப்பாற்றி அந்த சந்தோஷம் அது வந்து தட் இஸ் நாட் ஈக்குவலன் டு எனி திங். இன்னொருத்தனை காப்பாற்ற முடியுது, ஏன்னா அவனுடைய ப்ராப்ளம் அது. அவனுடைய ப்ராப்ளத்தை வந்து உன் ப்ராப்ளம் ஆக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி யூ ஆர் கிவிங் இம் அ லைஃப். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எஸ், சில பேர் இறந்து போகிறாங்க, சிலர் நல்லா இருக்கிறாங்க, தே லிவ் அ லாங் லைஃப். நிறைய பேர் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இப்போ வந்து கேன்சர் வைத்தியத்தில் வந்து நாங்கள் பேசுகிறது நிறையா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வைத்தியம் முடிஞ்சு நிறைய நாட்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வைத்தியத்தில் நல்லா குணமடைஞ்சு நிறைய நாட்கள் இருக்கிறாங்க. அதனால் வைத்தியம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா வாழணும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப பேசப்படுது. அதனால் வைத்தியத்தை போய் இப்போ அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கட் பண்ணி எடுத்தோன்னா பேஷண்ட்டுக்கு பிற்காலத்தில் இதில் அவஸ்தப்படுவாங்க. அதனால் எவ்வளவு தேவையோ அதை பண்ணி பேஷண்ட் நல்லா இருக்க வைக்கணும்ன்ற காலகட்டம் வந்துருச்சு. அருமை. அதாவது எல்லாத்துக்குமே அந்த டைம், அந்த காலம் தான் அவசியம். முன்கூட்டியே கண்டறியக்கூடிய, முன்கூட்டியே வந்துட்டாங்கன்னா அந்த நேரமும் உங்களுக்கு பொன்னான நேரம் தான். அது வந்த பிறகு, அந்த ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையும் பொன்னான ஒரு வாழ்க்கை தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தை பார்க்காதவங்க யாருன்னா பெண்கள் தான். அதுவும் குறிப்பாக கல்யாணம் ஆன பிறகு, தான் புருஷன் நல்லா இருக்காரா, குழந்தை நல்லா இருக்கா, ஏன் ஏதோ வேத்து வேத்து விடுதே, வாங்க டாக்டர் வீட்டுக்கு போகலாம், உனக்கு நீ ஏன் இளைச்சி இளைச்சி வா டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் தனக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது முற்றிய நிலைக்கு பிறகு தான் தனக்கு வந்திருக்கிறதே மார்பக புற்றுநோய் அப்படின்றது தெரிய வருது. இந்த பெண்கள் இவங்களுக்கான இந்த விழிப்புணர்வு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? என்னை பொறுத்த வரைக்கும்மா பெண்கள் வந்து அது ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணும்மா. இட் இஸ் நாட் மேரேஜுக்கு அப்புறம் கிடையாது. சரி, முந்தி காலகட்டம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்பகத்தை தொட்டாலே தப்புன்னு நினைப்பாங்க. அதாவது பெற்றோர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, அதே ஏன் தொடற, தொடாத, உன் உடம்பு எதுக்கு தொட்டு தொட்டு பார்க்குற, அப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது கரெக்டே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய உடம்புனுடைய ஜியோகிரஃபின்னு சொல்லுவோம், அவங்க உடம்பை பற்றி அவங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மருத்துவர்களுக்கு தெரியுறது, நீ போய் எக்ஸாமினேஷன் காட்டுறது, அதெல்லாமே ரெண்டாம் பட்சம். உனக்கு உன் உடம்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குன்னா இது வேறு மாதிரியாக இருக்கேன்னு சொல்ல தெரியணும், அறிஞ்சிக்க தெரியணும், வேறத்தர்கிட்ட போய் சொல்ல தெரியணும். ஏன் டாக்டர் அது அப்படி சொல்கிற அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நீங்கள் உங்கள் உடம்பை தொட்டு பார்க்குறீங்க, எந்த மார்பக தொட்டுருங்க, எந்த ஒரு இடத்த தொட்டு பார்த்தாலும் ஏதாவது ஒரு வீக்கம் இருக்குன்னா முதல் கேள்வி டாக்டருங்க உங்ககிட்ட கே, எத்தனை நாளாக அந்த வீக்கம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப காமனாக வரக்கூடிய பதில், டாக்டர் நேற்று தான் பார்த்தேன் டாக்டர். இங்கே தான் இருக்கும், தொடையில் இருக்கும், கையில் இருக்கும், ஆனால் நேற்று தான் பார்த்துருப்பாங்க. இது கை தொடன்ற நிலைமையே இப்போ அப்படின்றப்ப மார்பகத்தை பற்றி பேசுகிறப்ப நிறைய பேர் வந்து வளர்க்குறப்ப எப்படி வளர்ப்போன்னா, அதை தொடாத, இதை தொடாத, ஏன் தொட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லவே கூடாது. பிரஸ்ட் அவேர்னஸ், ஒன்ஸ் அவேர்னஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படின்னா நம்ம உடம்பை பற்றி நம்மளுக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்மளுக்கு சொல்ல தெரியும். ஸோ அதை எப்போ ஆரம்பிக்கணும், உனக்கு ஒரு அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்றப்ப அந்த ஸ்கூல்லேயே கொஞ்சம் அந்த இது வந்துடும், அவேர்னஸ் வந்து அப்பையிலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க தோணணும். மார்பகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, உடம்புல ஏதோ மாற்றம் இருக்குன்னு அப்பயே தெரியும். இது வந்து கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வெந்தையார் இந்த பீரியட் அப்பயே வந்து கட்டிகள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும் உடம்புல, அதை சொல்ல தெரியணும். அதுக்கு வந்து தான் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், இது வேறு மாதிரி டிஸ்கஷன், டேஞ்சண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் வரும். தேர் ஆல் ஓரளவுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். புற்றுநோய் சம்பந்தமான அனைத்துக்குமே நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்குறீங்க. ஆனால் கடந்த மாதம் வந்து மகளிருக்கான, அதாவது பெண்களுக்கான இந்த மார்பக புற்றுநோய்க்கான மாதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு முழுக்க முழுக்க இதை பற்றி தான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தொடர்ந்து நம்ம அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். அதுவும் குறிப்பாக எனக்கு என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்றீங்க, தெரிஞ்சாலும் சொல்றதுக்கான தயக்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன் டாக்டர் கிட்ட போகணும், ஓ அவரு ஜென்ஸ் டாக்டரா இருக்காரு, இல்ல அவங்க வேற யாரோ ஒரு லேடி டாக்டர் யாரும் தெரியலையே, அவங்க கிட்ட போய் இதை பத்தி சொல்லலாமா, சொன்னா நம்மள வீட்டுல எல்லாருமே ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு. அப்படி தயக்கத்தினால தவற விட்ட எத்தனை பேரை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க டாக்டர்? நிறைய பேர், எக்கச்சக்கமா. நீங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப் சொன்னீங்க, அதாவது தயக்கம், நான் போய் அவங்ககிட்ட சொன்னால் இந்த டாக்டர்கிட்ட எப்படி போகிறது, அது மேல் டாக்டராக இருக்காங்க, ஆம்பளை டாக்டராக இருக்காங்க, ஆம்பளை டாக்டர்கிட்ட போய் எப்படி காட்டுறது. அதுக்கு தான் நிறைய ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க, லேடி டாக்டர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு எல்லாத்துக்குமே கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. லேடி டாக்டர்ஸ் தான் நிறைய பேர் ஃபேமிலி டாக்டர்ஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் காட்டினாலே போதும். ஏன்னா இப்போ எல்லா கைனகாலஜிஸ்ட், லேடி டாக்டர்ஸ், தேர் ஆல் அவேர் ஆஃப் இட். என்ன பண்ணணும், என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க வேறு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும்
நாங்கள் வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் வி ட்ரை டு எஜுகேட் தம் இது வரைக்கும் அவங்க பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் கையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ்க்கு எல்லாருமே தேர் ஆல் வெல் எஜுகேட்டட். அதேமாதிரி காலேஜ்லேயே வந்து இட் இஸ் பீங் கிவன் த அவேர்னஸ் டு த டாக்டர்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு அந்த தயக்கத்தை வந்து அவங்க எடுத்துடணும் மனசுலேருந்து. இந்த மாதிரியா எப்படி மற்றவங்ககிட்ட போய் காட்டுறதான் ஆரம்ப கட்டத்தில் எதையுமே எந்த பிரச்சனையாகட்டும், நான் வந்து கேன்சர் மட்டும் சொல்லலை, எந்த ப்ராப்ளம் ஆகட்டும் ஆரம்ப கட்டத்தில் பிடிச்சோன்னா செலவுகள் கம்மி. அந்த வைத்திய முறை சின்னதாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கும், வாழ்நாள் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், இப்போ இந்த மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, வீட்டிலே நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா, அறிகுறிகள் இல்லாமல் இந்த புற்றுநோய் வருமா? அறிகுறிகள் அப்படின்றது அருமையான திங், நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான இது. சரி, யூஷுவலாக எப்படி வருவாங்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு எப்படின்னா நிறைய பேர் மார்பகத்தில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. வலி இருந்தால் நிறைய பேர் வந்து கேன்சர்னு நினச்சிக்குவாங்க. ஒரு குரூப் வந்து வலி இல்லை அப்படின்னா கேன்சர்னு நினச்சிக்குவாங்க. ஒரு கட்டி இருக்குது, மார்பகத்தில் கட்டி இருக்குது, அதில் வலி இல்லை அப்படின்னா இது கேன்சராக இருக்குமா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இன்னொரு குரூப் வந்து இருக்காங்க, மார்பகத்தில் கட்டியே இருக்காது ஆனால் வலி இருக்கும், வலி இருந்தனா உடனே கேன்சர் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு வருவான். ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்ட மாதிரியா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இது வந்து வீட்டில் இருக்கப்பயே கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. வீட்டில் இருக்கிறப்ப சந்தேகம்தான் பட முடியுமோ இல்லைங்க, கண்டுபிடிக்கணுன்றது முடியாத விஷயம். எதுக்கு சந்தேகப்படணும், நம்ம சந்தேகப்பட்டத்தான் அந்தந்த நிபுணர்கிட்ட கொண்டு போய் நம்ம அதை என்னன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், காட்டு என்னன்ட்டு அதுக்கு வைத்தியம் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ என்ன மார்பகத்தை எடுத்திங்கன்னா, மார்பகத்தில் மெயினாக காம்பு இருக்குது, காம்பை சுற்றி ப்ரௌன் கலரில் ஒரு கலர் வந்து அந்த காம்பு காம்ப்ளெக்ஸ், அது அதே மாதிரியாக மார்பக காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஃபுல்லாக மார்பகம் டிஷ்யூஸ் இருக்குது. இதில் ரொம்ப காமனாக நம்மளுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா, மார்பகத்தில் கட்டி இருக்கிறது, அது ஒரு வகையான இது. அதே மாதிரியாக வந்து மார்பகத்தினுடைய தோலில் வந்து சில மாற்றங்கள் வர்றது, தோல் உள்வாங்கி இருக்கிறது, தோல் ஏதாவது புண்ணு மாதிரி பெருசாக வர்றது, அது ஒரு விஷயம். அதே மாதிரியே வந்து காம்பு இருக்குது, காம்பில் வந்து ரொம்ப காமனாக வரக்கூடியது என்ன, காம்புலேருந்து தண்ணி மாதிரியே வர்றது, இல்லாட்டி ரத்தம் வர்றது. பாலை தவிர வேறு என்ன வந்தாலும் பக்கத்தில் இருக்க மருத்துவர்கிட்ட காட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரியே வந்து அந்த காம்பு வந்து உள்வாங்கிடும் சிலருக்கு, சில நல்லா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு காலகட்டத்தில் மாத கணக்கில் அப்படியே மெதுவாக வந்து அது உள்வாங்கும், இல்லாட்டி வந்து அதில் வந்து புண்ணு எதாவது வர்ற மாதிரி இருக்கும், கலர் மாறுற மாதிரியாக இருக்கும். ரெண்டு மார்பகத்தையும் செக் பண்ணிக்கணும் அவங்க. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு மார்பகம் இப்படி இருக்குது, இன்னொரு மார்பகம் வேறு மாதிரியாக இருக்குது அவங்களுக்கு சொல்ல தெரியும். அவங்களுக்கு அதை வந்து அவங்க வந்து ஒரு பேஸ்லைனாக வச்சுட்டு பார்த்துக்கணும், அது முக்கியம். சில சமயம் வந்து ஒரே ஒரு இது இருக்குன்னா நம்மளுக்கு எது கரெக்டாக எது ராங்குன்னு தெரியாது. இங்கே வந்து ரெண்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி இருக்க வேண்டியதில் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, இந்த மாதிரி இது இல்லையே இந்த மார்பகம் அப்படின்னு அவங்களுக்கு உணர்ந்துக்க முடியும். அது வந்து ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி செவந்து போய் பயங்கர வலியோடு இருக்கும், அது மாதிரி இருந்தாலும் மாத்திரைகள் அவங்களா போட்டுக்குவாங்க, செல்ஃப் மெடிக்கேஷன் நடக்கும். செல்ஃப் மெடிக்கேஷன் நடந்தாலும் ஒரு காலகட்டம் தான், அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் சரியாகலை அப்படின்னு சொன்னால் காட்டுறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து சாதாரண மார்பக கட்டியிலையும் இருக்கலாம், கேன்சர் கட்டியிலையும் இருக்கலாம். இது வந்து சாதாரண இதாக கேன்சரா அப்படின்றது எப்படியும் ஒரு நிபுணர்கிட்ட போய் டாக்டர் வைத்தியர்கிட்ட போய் காட்டினா தான் நல்லதாக இருக்கும். செல்ஃப் மெடிக்கேஷன் அவங்களா ஃபுல்லாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தப்பு. இந்த மாதிரியா விஷயங்கள் இருக்குன்னா ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்மளுடைய டிஸ்கஷனுடைய மெயின் பாயிண்ட்டு. நானா வைத்தியம் பண்ணிக்கிறேன், ஓகே நான் தொட்டு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, ஓ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ஓகே நான் அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல், ஏதாவது ஒன்று நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னேன்னா அதை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க பயத்தை போக்குறதுன்றது தான் அடுத்த முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். சின்னதா ஆரம்பிச்சு எனக்கு கேன்சர் அவ்வளவுதான், நான் எனக்கு முடிஞ்சிருச்சு, என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் நினைச்சிருவாங்க. நீங்க எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் பேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரீட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நீங்க கேட்டது வந்து அர்லி ஸ்டேஜ்ல இருந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வரைக்கும் வைத்தியம் பண்ணியிருக்கும். ஓகே ஓகே. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் சொன்னதில் வந்து பயம், பயம் மெயினாக, பயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பயம் என்னென்னா, அவங்களுடைய அழகு வந்து ஸ்பாயில் ஆயிரும், அழகுன்றதோட வந்து அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். அந்த இமேஜில் வந்து ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்குது. அவங்களுடைய உடல் உறப்பு வந்து எடுக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க வைத்தியம் எடுக்கிறதுனால அவங்களுடைய முடி கொட்டிருமோன்ட்டுருக்கும். ஏன்னா கீமோதெரப்பி அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட போகுது, அது வந்து சில ஸ்டேஜஸில் கொடுப்போம். அந்த ஸ்டேஜில் கொடுக்குற சமயத்தில்
வந்து முடி கொட்டுறோம். ஆனால் அது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொட்டுற முடி வந்து பெர்மனண்ட் கிடையாது, நிரந்தரமாக கொட்டியிருக்க போகிறது கிடையாது. அந்த வைத்திய முறை பீரியடில் மட்டும்தான் கொட்டியிருக்க போகுது ஒழிய, வைத்தியம் முடிஞ்சதுமே முதல் மாதத்துலேயே முடி வளர்க்க ஆரம்பிச்சோம். நான் யூஸ்வலாக இதை பேஷண்ட்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லோரும் வந்து கோயிலுக்கு போய் தைரியமாக மொட்டை அடிச்சுக்கிறோம், எது கடிச்சுக்கிறோம், நிச்சயமாக முடி வளர்ந்துரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கைக்காண்டி தான் போய் மொட்டை அடிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வைத்தியம் பண்ணிக்கிட்டால் அந்த காலகட்டத்தில் முடி உதிரப்போகுது, ஆனால் கண்டிப்பாக வைத்தியம் முடித்த பிறகு முடி நல்லா வளர்ந்துரும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் முதல் கேட்ட மாதிரியா அந்த பயம், பயம் வந்து மெனி எ டைம் எப்படி இருக்கும்னா, என்னன்னு தெரியாதனால பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா, எனக்கு என்னமோ இருக்குது டாக்டர், ஜென்ரலாக வந்து வலி வந்துடும், அந்த மாத விடா போகிற சமயத்தில் வலி வந்துடும். அந்த வலி வந்ததுன்னா உடனே வந்து கேன்சர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க நிறைய பேர். அந்த வலி கூட சில பேர்த்துக்கு கட்டியும் இருக்கும், அதனால் ஓ எனக்கு நிச்சயமாக கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு வருவாங்க சிலர். சிலருக்கு வந்து ஃபுல்லாக பெரிய கட்டி இருக்கும், பூத்து போய் ஃபுல்லாக அல்சர் ஆகி அப்படி இருக்கும், ஆனால் வரமாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே பேசிக் காரணம் வந்து பயம். பயம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு லேடி டாக்டர்கிட்டயே போய் அவங்கக்கிட்ட காட்டிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ காலகட்டத்தில் எப்படின்னா, வைத்திய முறைகள் ஃபண்டாஸ்டிக்காக வந்துருச்சு. மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குதுன்னா உடனே போய் ஃபுல் மார்பகத்தை எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ மார்பகத்தை காப்பாற்றக்கூடிய வைத்திய முறைகள் இப்போ எவ்வளவோ அவைலபிள், அதை மெயினாக நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியா மார்பகத்தில் கட்டி வருதுன்னா எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டி கிடையாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டி கிடையாது. 100 கட்டிகள் பார்த்தோன்னா அதில் ஏதாவது ஒரு கட்டி தான் கேன்சர் கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக அவங்க தெரிஞ்சு. ஸோ வீட்டில் உட்காந்து பயந்துக்கிட்டே இருக்கிறதோட போய் அதை காட்டி என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டால் பூர்ணமாக முக்கால்வாசி சரியான மாதிரியாக ஆகி போயிடும். உண்மையிலே அந்த ட்ரீட்மெண்ட் பிறகு கண்கள் பேசும் சார், அந்த பேஷண்டோடைய கண்களே வந்து நமக்கு 1000 பதில் சொல்லும், 1000 நன்றி சொல்லும். அந்த மாதிரி நீங்க நிறைய கண்கள் பார்த்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு இன்சிடென்ட் எங்களோட பேர் சொல்லாம, பல இன்சிடென்ட்ஸ், பேஷண்ட்ஸ் வந்து பல வருடங்கள் கழிச்சு, ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த புற்றுநோய்களே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாகவே புற்றுநோய் எடுத்தீங்கன்னா ப்ரைம் டைம் ஆஃப் தர் லைஃப்ல தான் வரும். அது என்ன என்ன ப்ரைம் டைம்னா என்ன மீன் பண்ணுறேன், அந்த 40 to 55 அந்த ஏஜ் குரூப்பில் வரும். அந்த ஏஜ் குரூப்பில் தான் அவங்க வந்து கரெக்டாக தேல் பி கிளைமிங் த லேடர், ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரியா இருக்கும், அதில் இது பண்ண மாதிரியா இருக்கும், இதை அச்சீவ் பண்ண மாதிரி அந்த டைம் ஃப்ரேமில் தான் அது வரும். ஸோ அந்த டயத்தில் நம்ம வைத்தியம் பண்ண போகிறோம் அவங்களுக்கு. அந்த டயத்தில் வைத்தியம் பண்ணுற சமயத்தில் வி ட்ரை டு சேவ் தெம், அவங்கள காப்பாற்றுறோம். காப்பாற்றுற பிறகு ஒரு காலகட்டத்தில் அவங்க குழந்தைகள் வளர்ந்து அவங்களுக்கு தே அரேஞ்ச் ஃபார் தர் மேரேஜ் அந்த மாதிரியா. ஸோ இப்போ நாங்கள் நிறைய பார்க்குறது தான், அண்ட் இட் இஸ் அ வெரி எமோஷ்னல் காம்பனண்ட். பேஷண்ட்ஸ் வந்து 10 to 15 நல்லா இருவாங்க. ஸோ நல்லா இருப்பாங்க, கல்யாண பத்திரிக்கையோடு வந்து நிற்பாங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்யாண பத்திரிக்கை, சிலர் வந்து அவங்க பேரம் பேத்திங்களுக்கு. ஸோ அவங்க வந்து தே ஃபீல் தட் வி கேவ் தம் த லைஃப், அப்படி கிடையாது. சயின்ஸ் அட்வான்சஸ் இன் சயின்ஸ் ஹேஸ் ஆக்சுவலி அவங்க அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து நடுவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இதை படிச்சிருக்கோம், இதை பற்றி படிச்சிருக்கோம், இதை பற்றி வைத்தியம் பண்ணியிருக்கோம், இதை பற்றி கொஞ்சம் தெரிய வந்திருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, அதை வந்து இங்கே நாங்கள் யூஸ் பண்ணி அவங்களையும் வாழ வைக்கிறோம். இதில் வந்து மாறு திட்டிட்டு நான் தான் பண்ணேன்னா அது தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் ஹேண்ட்லிங், பட் இன்ஃபேக்ட் வி ஹவ் பீன் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட், இது தெரிஞ்சிருக்கு, இது பண்ணுறோம், பண்ணுறதுனால அவங்க வந்து நல்லா உயிர் வாழ முடியுது. அதுதான் ஒரு டாக்டரா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ஆணா நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் இதை கண்டறியணும்னா அவங்களே அதை பார்க்கணும், அவங்கள பத்தி அக்கறை எடுக்கணும்ன்றீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் இதுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிக்கோ சகோதரிக்கோ அம்மாவுக்கோ சப்போர்ட் பண்ணணும், அவங்க எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இதுல வந்து 2 க்வெஸ்சன் இருக்கு நீங்க கேட்டதுல. ஆக்சுவலா நானே வந்து அதை வந்து சொல்லிடுறேன். சரி, பெண்களுக்கு மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரணும்னு அவசியம் இல்லை, ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம், அதுவும் வருது, நாங்கள் பார்க்குறோம் அதையும். ஸோ ரேரிட்டி, பட் ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம், அது வந்து ஒரு காம்பிடன்ட். இது வந்து ஒன் மோர் எஜுகேஷன் ஃபார் எவ்ரிபடி. அதனால் எது இது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யார் ஆம்பளைங்க வந்து
மார்பகத்தில் அவங்க மார்பகத்தில் ஏதாவது கட்டியிருந்தா ஓ இது லேடிஸ்க்கு தான் வரக்கூடிய வியாதி, நம்மளுக்கு வர்ற வியாதி கிடையாது அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. அதனால தயவு செஞ்சு அவங்களும் மருத்துவரை பார்த்து என்ன ஏதுன்னு அந்த கட்டி எதனால வந்திருக்கு என்ன வகையான கட்டின்றது அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதையும் இந்த காலகட்டத்தில் சொல்லிடுறவங்கிட்ட. ரெண்டாவது விஷயம் வந்து வீட்டு தலைமகன், அவர் தான் வந்து வீட்டுக்கு இன்சார்ஜ். அவர் எந்த வகையில் டாக்டரை ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரியா நார்மல் திங், ஒரு லேடிக்கு வந்து அப்நார்மாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ என்ன நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் ரொட்டீனாக அப்படின்னா, ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் எப்போ பண்ணுவாங்க, எந்த வகையான பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், அது பேர் தான் ஸ்க்ரீனிங். ஒன்றுமே இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் மேமோகிராம்ன்ற ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ரே இருக்குது. அது வந்து அவஸ்தப்பட வைக்காது, எந்த வகையான வலியும் இருக்காது, வேதனை இருக்காது. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பண்ணிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஆண்களை என்ன பண்ணலான்னு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டிங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், வயசான அம்மாவாக இருந்தேன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் ஸ்க்ரீனிங்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம நாட்டில் இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை டாக்டர் அப்படின்வாங்க, அது பெருமையாக சொல்லுவாங்க. அது பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. போய் செக் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கட்டாயம். உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் உடம்ப மற்றவங்க பார்த்துக்க முடியாது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் உங்கள் உடம்ப வந்து செக் பண்ணிக்க முடியும். அதை வந்து அந்த மென்டாலிட்டி, நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லைன்னு பெருமையாக சொல்லுவாங்க, சொல்லவே கூடாது. கரெக்டாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்க உடம்பை பற்றி அவங்க பார்த்துக்கணும். அந்த ஆம்பளைங்களை நீங்கள் கேட்ட மாதிரியாக கரெக்டாக அவங்கள வந்து மேமோகிராம் கூட்டிகிட்டு போகிறது, டாக்டர்கிட்ட செக்கிங் கூட்டிகிட்டு போகிறது அட்லீஸ்ட். ஆனால் யூஸ்வலாக ரெக்கமெண்டட் எப்படின்னா 40 வயசுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேமோகிராமுக்கு போகணும் லேடிஸ். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வருஷா வருஷம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிகாலிட்டி பார்த்தா நம்ம நாட்டில் அது வாய்ப்புகள் கம்மி. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டியது நல்லதாக இருக்கும். வயசு ஆக ஆக நிறையா செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னா, வயசுக்கும் கேன்சருக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. நிறைய நாட்கள் வாழ வாழ சான்சஸ் ஆஃப் ஏதாவது ஒரு கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த டெக்னாலஜி ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க நீங்க கொண்டு வரணும், இன்புட் பண்ணணும் அப்படி நீங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கீங்களா? ஃபைனலா இந்த क्वेश्चन. இல்ல இல்ல, அவேர்னஸ். ஓகே. அவேர்னஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இத பத்தி தெரிஞ்சிருந்தால் ஒரு அளவுக்கு மக்களுக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படி நினைப்போம். என்னன்னா, இது வந்து வைத்தியத்துக்கு போகணும், வைத்தியத்துக்கு போனால் இதுக்கு குணமடைக்கிறதுக்கு வைத்தியம் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியா கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ அப் போகணும். வைத்தியம் நடக்குது ஊர்லலாம் என்ன நடக்கும் முந்தியெல்லாம்னா, ரொம்ப காமனாக முந்தி நடக்கிற விஷயம் என்னென்னா, வைத்தியத்துக்கு போவாங்க, வைத்தியம் நடக்கும், அதோட வீட்டில் உட்காந்துக்குவாங்க, வரவே மாட்டாங்க. இதில் என்ன வியாதி, இந்த வகையான வியாதியில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு உறுப்பில் இருக்குன்னா அந்த உறுப்பில் மட்டும் இந்த வியாதி இருக்காது, அது வந்து இந்த உடம்பை ஃபுல்லாக எங்கே வேணால் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நாங்கள் வைத்தியம் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டம் கொடுப்போம், 3 மாதத்துக்கு 1 தடவை 4 மாதத்துக்கு 1 தடவை வந்து திருப்பி செக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்ட்டு. அது செக் பண்ணிவிட்டு போகிறது வந்து எங்களுக்காண்டி கிடையாது, பேஷண்ட் வந்து திருப்பி ஏதாவது வியாதி வந்திருக்கா, உடம்பு ஃபுல்லாக வேற எங்கேயாவது பரவியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காண்டி வர சொல்கிறோம். அதை வந்து பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது வந்து ஃபாலோ அப் ஆஃப் பேஷண்ட்ஸ். அந்த வியாதிலேருந்து குணமடைஞ்சிட்டாங்க அப்படி நாங்களும் சொல்லணும்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு காலகட்டம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து தான் நல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது முடியும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ இந்த அரை மணி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது மட்டும் இல்லாமல், சிகரம் தொடுவோம் அப்படின்ற இந்த பெயர் வந்து வருமானம் ஈட்டுறதோ லாபம் ஈட்டுறதோ அதை தாண்டி நிறைய மனிதர்களுடைய மனம்ன்ற சிகரத்தை நீங்கள் தொட்டிருக்கீங்க. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நிகரான ஒரு ஒரு பொறுப்பு அப்படின்னா அது மருத்துவம் தான், இறை தூதர்கள் தான் அப்படின்னு உங்கள் எல்லா நீங்களே வந்து சொன்னீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், நடுவில் இருந்து நாங்கள் கருவியாக இயங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும். உங்களுடைய சேவை எல்லாருக்குமே போய் சென்றடையணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர். தேங்க்ஸ்.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா வந்து பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்றதை விட விழிப்புணர்வா இருந்தது. பெண்களே, உங்களுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்க்கக்கூடிய நீங்க சுய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணருங்க. நம்மளுக்கு ஏதேனும் வந்தாலும் அதை பாதிக்கப்படக்கூடியதும் நம்மளுடைய குடும்பம் தான் அப்படிங்கிறத உணர்ந்து ஆரம்பத்திலேயே எல்லா விஷயங்களையும் அறிந்து தகுந்த சிகிச்சை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.